Hello friends, welcome to my channel. Learn Excel in Tamil ங்கற playlistல நாம இதுவரைக்கும் pivot table creation பற்றி சில வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். பொதுவா ஒரு worksheetல இருக்கிற டேட்டாவை வச்சு தான் pivot table create பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பல worksheet டேட்டாவை வச்சு pivot table create பண்றது. நம்ம கம்பெனில பல ரீஜன்ஸ் இருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட்னு ஒவ்வொரு ரீஜனுக்கான டேட்டா வந்து வெவ்வேறு ஷீட்டில் இருக்குது. இப்போ இதை நம்ம வச்சு கன்சோலிடேட் பண்ணி ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸி வே என்ன அப்படின்னா இதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸு அதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் இந்த ரெண்டு ஷீட்டில் இருக்கிற ரெக்கார்ட்ஸையும் ஒரே ஷீட்டுக்கு காப்பி பண்ணி நம்ம பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறது. பட் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஷீட்டில் இருந்தால் அதெல்லாம் காப்பி பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஒரு அதிகப்படியான வேலை. அதனால் நம்ம வந்து எப்படி கன்சாலிடேட்டட் ரேஞ்ச் வச்சு நம்ம பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து சேமாக தான் இருக்கணும். கேட்டகரி, ப்ராடக்ட், ஆர்டர் டேட், ரீஜன், சிட்டின்னு இருக்குது. அதே போல் இந்த ஷீட்லேயும் கேட்டகரி, ப்ராடக்ட், ஆர்டர் டேட், ரீஜன். ஸோ இந்த மாதிரி காலம் ஹெட்டிங்ஸு சேமாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸல் 2007ல் இந்த கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு தனியான ஆப்ஷன் எதுவும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் இருந்து ஆல்ட் டி கொடுத்துட்டு பிங்கிறத டைப் பண்ணால் போதும், நம்மளுக்கு பிவோட் டேபிள் அண்ட் பிவோட் சார்ட் விசார்ட் மூணு ஸ்டெப் நமக்கு பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு எந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இப்போதைக்கு மல்டிபிள் கன்சாலிடேஷன் ரேஞ்ச். அப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிறது பிவோட் டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் பேஜ் ஃபீல்டு எக்ஸலே கிரியேட் பண்ணி தரணுமா இல்லை நாம் கிரியேட் பண்ணிக்கிறதான்ட்டு. ஸோ ஐ வில் கிரியேட் த பேஜ் ஃபீல்டு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டெப் 2A. 2B பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம், ஆட். இப்போ அடுத்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டோம், ஆட். இப்போ இந்த ரேஞ்சஸ்க்கு நம்ம ஒரு லேபிள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்காக நம்ம பேஜ் ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பேஜ் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறோம். அப்போ இந்த ரேஞ்சுக்கு வெஸ்ட்டுங்கிற டேட்டாவுக்கு நம்மளுக்கு ஃபீல்டில் என்ன வரணும்னா லேபிள் வெஸ்ட்டுங்கிறது வரணும். இதுவே ஈஸ்ட்டுக்கான டேட்டாவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ஃபீல்டில் ஈஸ்ட்டுன்னு வரணும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த தேர்ட் ஸ்டெப்பில் நியூ ஒர்க் ஷீட்டாக எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டாக. ஸோ நான் நியூ ஒர்க் ஷீட் கொடுக்குறேன் நான், தென் ஃபினிஷ். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம கிரியேட் பண்ண பேஜ் 1. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் இது ரெண்டுமே வந்துடுது. அப்போ அந்த ரெண்டுக்குமான டேட்டா இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள் ஃபீல்டு லிஸ்ட். இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஃபீல்டு நேம்ஸ்லாம் இல்லை, அவங்களா ரோ காலம்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த டேட்டாவில் லெஃப்ட் மோஸ்ட் காலத்தில் இருக்கிறது தான் இங்கே வந்து ரோவாக வந்திருக்கு. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுண்ட் தான் வந்திருக்கு. பாருங்கள், கவுண்ட் ஆஃப் வேல்யூ, எல்லாமும் கவுண்ட் ஆஃப் வேல்யூ. சம்மரைஸ் டேட்டா பை சம் அதில் கொடுத்துடலாம். நம்மளுக்கு வேண்டாத காலம்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்போ அந்த காலம் லேபிள் பக்கத்தில் இருக்கிற ஆரோவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது இதெல்லாம் வேண்டாம், கேட்டகரி வேண்டாம், சிட்டி வேண்டாம், ஆர்டர் டேட்டு, ரீஜன், குவான்டிட்டி, டோட்டல் ப்ரைஸ் அண்ட் யூனிட் ப்ரைஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த கிராண்ட் டோட்டலும் வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த கிராண்ட் டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் பை ரோ, ஒவ்வொன்றுக்கும் சம் பை ரோ இருக்குது. இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ் போயிட்டு டேபிள்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸு இதில் ஷோ கிராண்ட் டோட்டல் ஃபார் ரோஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ரோ வைஸ் டோட்டல் இல்லை. அடுத்தது நம்மளுக்கு இந்த பேஜு இதுக்கு நம்ம ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுத்துக்கலாம். சரி, இது ஆக்சுவலாக வந்து ரீஜனை டினோட் பண்ணுது. ஸோ ரீஜனை டினோட் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த ரீஜன் வந்து ஃபில்டர் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக ரோவில் நம்ம கொண்டு போட்டுக்கலாம். அப்போ ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளேயும் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்த பிவோட் டேபிள் வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிள் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஃபீல்டு நேம்ஸ்லாம் வரல. ஸோ அவனால் லெஃப்ட் மோஸ்ட் காலத்தை எடுத்துக்கிறாங்க, இருக்கிற மற்றது எல்லாத்துக்கும் சம்மோ அல்லது கவுண்ட்டோ கொடுக்குறாங்க. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு என்ன பிவோட் டேபிள் எந்த ரோ வைஸ் வேணுமோ
அதை முதல்ல வந்து லெஃப்ட் மோஸ்ட் காலம். இப்போ கேட்டகரி வந்து எனக்கு லெஃப்ட் மோஸ்ட்டில் வேணும், ரோஸாக வேணும் அப்படின்னா இதை நான் கட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு காலமாக அதை கொடுத்துக்கிறேன். நான் இந்த பிவோட் டேபிள் ஃப்ரம் மல்டிபிள் கன்சல்டேஷனில் நம்ம பார்த்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. நம்ம டேட்டா எடுக்கிற முதல் காலம் தான் இங்கே வந்து ரோவுக்கு வந்திருக்கு, ஒரே ஒரு ரோ ஃபீல்டு மட்டும்தான் இருக்குது. அதே போல் அந்த சமரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்முலா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து சம் அப்படின்னா எல்லா காலமும் சம் தான் பண்ணியிருக்கோம், அதுக்கு பதிலாக இப்போ கவுண்ட் அப்படின்னு கொடுத்தா எல்லா காலத்துலேயுமே கவுண்ட்டு தான் வருது. இப்போ பல காலம்ஸ் வந்து டெக்ஸ்டாக இருக்கிற பட்சத்தில் அவற்ற சம் செஞ்சால் நமக்கு ஜீரோ தான் வரும். அதனால் நமக்கு வேண்டாத காலத்தெலாம் வலது கொண்டுட்டு மற்ற காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணி பிவோட் டேபிள் அமைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மல்டிபிள் கன்சல்டேஷன் வச்சு நம்ம பிவோட் டேபிள் பார்த்துருக்கோம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.